தெளிவின் வழி அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக பிரபஞ்சம் குறித்தும் இறைவன் குறித்தும் நமது மனித வாழ்வை தீர்மானிக்கும் காரணிகளின் அடிப்படை குறித்தும் விவாதிக்கும் ஓர் தளம் இந்த தெளிவின் வழி யூடியூப் சேனல். நாம் பிறந்து வளர்ந்த இந்த சமூகத்தில் எத்தகைய நம்பிக்கைகள் நம்மளுடைய மனிதர்களின் சுய பலத்தை சுருக்குகின்ற வகையில் இருக்கின்றதோ, எத்தகைய நம்பிக்கைகள் அவரது பலத்தை மறைக்கின்ற வகையில் இருக்கின்றதோ, ஏன் எத்தகைய இறை நம்பிக்கை கடவுளை பற்றிய விளக்கங்கள் அந்த இறைவனை உணர்வதற்கே தடையாக உள்ளது என்பதை நான் பார்த்த வகையில், நான் அனுபவித்த வகையில், நான் தேடிய விஷயங்களின் எனது தேடல் வாயிலாக நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை பகிரும் ஓர் சந்தர்ப்பம் இந்த தெளிவின் வழி யூடியூப் சேனல். அதன்படி இந்த வார தலைப்பு, உடலில் ஆன்மா எங்குள்ளது அல்லது ஆன்மா எங்குள்ளது அப்படின்றது. இதற்கு முன்பாக நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஆத்மா எப்போது முதலில் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியது, ஆத்மா என்றால் என்ன, இறைவனுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான தொடர்பு என்ன, வேறுபாடு என்ன, ஆத்மாவின் படிநிலைகள் என்ன, இந்த ஆத்மா ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் எத்தகைய செயல்களை அது செய்கின்றது, விதியை கட்டமைக்கும் முறை என்ன, அந்த தாயின் கருவிற்கும் அந்த ஆத்மசக்திக்கும் உண்டான பரிவர்த்தனை தொடர்பு எவ்விதம் நிகழ்கின்றது, எப்போது நிகழ்கின்றது அப்படின்ற அந்த அடிப்படைகளை குறித்து நான் விவாதிச்சிருந்தேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் புரிதல் எளிமையாகும் அப்படின்னு பணிவோடு நான் சொல்லிக்கிறேன். இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். ஆத்மா எங்குள்ளது? நம்மளுடைய நாட்டில் பல நம்பிக்கைகள் உண்டு. அனைத்து நம்பிக்கைகளும் மதிக்கப்பட வேண்டியவை என்பது என்னுடைய கருத்து. ஏனால் ஒரு நம்பிக்கைக்கும் ஒரு தனித்துவமான ஒரு குணம் உண்டு. இங்கே பிரபஞ்சத்தில் இருப்பது ஓர் விஷயம் என்றாலும் படைக்கப்பட்டது வந்து அதற்கு அளவே கிடையாது. ஒரு படைப்பும் ஒரு விதத்திலும் ஒரு விகிதத்திலும் அலைவரிசை குறைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படின்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஒரு அலைவரிசைக்கும் தனித்துவம் உண்டு, தனித்துவமான கோணம் உண்டு, தனித்துவமான பார்வை உண்டு. அப்படிங்கும்போது இந்த இருக்கக்கூடிய பிரபஞ்ச விதிகளை தனது கோணத்தின் வாயிலாக, தனது பார்வையினாக வாயிலாகவே அதை பார்க்கின்றன. அப்படிங்கும்போது இது சரி இது தவறு அப்படின்ற அந்த டுவாலிட்டிக்கு நம்ம போகக்கூடாது. பட் இருந்தாலும் எனக்கு எது உண்மையாகப்பட்டது என்பதை விளக்க வேண்டியது என்னுடைய, நான் புரிந்து கொண்ட விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். அதன்படி சில பேர் ஆன்மா என்பது வந்து அந்த உள்நாக்குக்கு மேலும் உச்சந்தலைக்கு கீழும் அந்த ரெண்டு மீட் பண்ணுற பிளேஸில் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சில பேர் பீனியல் சுரபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் உயிர் தங்குகிறதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த ஹிருதயத்தில், ஹிருதயம்னா அந்த ஹிருதயம் மட்டுமே கிடையாது, ஏன்னா ஹிருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி கூட அகற்றலாம், ஆனால் அந்த அநாகத சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நம்மளுடைய ஆன்மா இருக்கின்றது, ஏன் அந்த இறைவனே அதுக்குள்ளே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லவும் இருக்காங்க. சில பேர் அந்த உடல் முழுக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் இருக்கின்றது. ஆனால் நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், நீங்கள், அதாவது உங்களுக்குள் ஆத்மா இல்லை, நீங்கள் ஆத்மாவிற்குள் இருக்கின்றீர்கள் அப்படின்றது தான் நான் கற்றுக்கொண்ட விஷயம். இதற்குண்டான அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு கரண்ட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாக்கெட்டில் கையை வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா என்னாகும், ஷாக் அடிக்குது. காரணம் என்ன, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் நீங்கள் கையை வைக்கிற அந்த சாக்கெட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் உண்டான வேறுபாடு ஜாஸ்தி. அதாவது நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டுடைய அளவு ஜாஸ்தி அப்படிங்கும்போது நம் உடல் அது தாங்காது அப்படின்னு அர்த்தம். அதே போலத்தான் நம்மளுடைய ஆத்மா என்பது வந்து அதிக அலைவரிசை கொண்ட ஒரு உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கும்போது வந்து நம் உடம்பிற்குள் அது அடைத்து வைப்பதோ அல்லது வந்து உடம்பிற்குள் இருக்கின்றது அப்படின்றதை நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆத்மாவானது இதற்கு முன்பே நாம் பார்த்ததை போல அது உயரிய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவாகவும், விதித்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரிவாகவும், அடுத்தது நம் உடல் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரிவாகவும் அது பிரிகின்றது, தன் அலைவரிசை குறைத்து கொள்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம் உடல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது இரண்டாக பிரிகின்றது. நாம் பார்க்கும் அணுகுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரிசமேட்டிக் தீம், அடுத்தது நம்மளுடைய நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையாகவும் பிரிகின்றதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த நம்பிக்கைகள் என்பது நம்மளுடைய ஐம்புலன்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றதும் இந்த பொருளியல் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களின்
அந்த ஒரு தொகுப்பாக அந்த நம்பிக்கைகளாகவும், அந்த நம்பிக்கையிலிருந்து எண்ணம், உணர்வு, நடத்தை, இந்த மூன்றும் வெளிப்படும். இந்த மூன்றின் மூலமாக உங்களுடைய அனுபவங்கள் பெறுகின்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த ஆத்மா சக்தி என்பது இருக்கின்ற இடம் என்பது வந்து ஒரு உயரிய தளம். இது இன்னொன்றும் என்னன்னு சொன்னால், இந்த இடத்திற்குள் இல்லைனா அந்த ஹிருதயத்திற்குள் இல்லைனா அந்த உடம்பிற்குள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு வரையறை நீங்கள் கொடுத்து விடுகின்றீர்கள். ஆனால் ஆத்மா என்பது வந்து ஓர் இடத்திலோ ஓர் கால இடம் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டது. இட் இஸ் பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம். நம்மளுடைய பொருளியல் வாழ்க்கை முடிஞ்சு நம்ம பொருளற்ற, அதாவது திடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது நான் ஃபிசிக்கல் ரெல்ம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அங்கே போகும்போது அதற்கு வந்து இடம் நேரம் அப்படின்னு கிடையாது. அது இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், இங்கே அப்படின்ற ஓர் இடமும் இப்பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஓர் கணம் மட்டும்தான். அனைத்து படைப்புகளும் அனைத்து அனுபவங்களும் அனைத்தும் ஓர் கணத்திலேயே நிகழ்கின்றன. இப்போ நீங்கள் வந்து போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லி ஒரு கால நேரத்திற்குள் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளியல் வாழ்க்கையை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரேம் ஒர்க். இப்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, அதில் வந்து ஒரு ட்ரெயின் புறப்படுது. புறப்பட்டதுக்கு பிறகு இன்னொரு மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு ட்ரெயின் புறப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு மணி நேரத்துக்கு அந்த ட்ராக்கில் போகுது அப்படின்னு சொன்னால், முந்தைய வாழ்க்கை, இப்போது, அடுத்தது, எதிர்காலம் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம். ஆனால் இங்கே ஒரே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 100,000 ட்ராக் இருக்குது, அனைத்து ட்ரெயினும் வந்து ஒரே ட்ராக்கில் போகுதுன்னு சொன்னால் அது எப்படி பார்ப்பீங்களோ அப்படிப்பட்ட ஒரு பார்வை வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு. அனைத்தையும் அதை முக்காலம் உணர்தல் அப்படின்னு சொல்கிறது. முக்காலம் உணர்தல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் அது உள்ளடக்கி உள்ளது. அதற்கு தெரியும் என்னென்ன செய்யப்போகிற, எதை செய்கின்றீர்கள் அப்படின்றது உங்களுடைய தனி மனித விருப்பம். ஒரு தொகுப்பிற்குள் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். இப்போ பஃபே போகிறீங்க, பஃபேயில் என்ன பஃபேயில் மொத்தம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் செஃபுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் அப்படின்றது உங்களுடைய விருப்பம். அதை போல் இந்த ஆத்மாவானது வந்து உடம்பிற்குள் அது ஆகப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஆனால் ஆத்மாவிற்குள் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படின்றதுக்கு உண்டான விடை எப்படி வருதுன்னு சொன்னால், அதனுடைய பிரபஞ்ச விதி அடிப்படை, உங்களுடைய ஆத்மா தனிநபர் ஆத்மாவாக பிரியும் பொழுது அது மூன்றாக பிரிகின்றது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. உயரிய மனம், விதித்தலம், அடுத்தது உடல் மனம் அப்படின்னு சொல்லி, இந்த உயரிய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குரு, அதில் இருந்து அந்த தளத்திலிருந்து விதித்தலம் அப்படின்னு ஃபில்டர் ஆகும்போதே அந்த ஃபில்டர் ஆகிற எனர்ஜி வந்து உங்களுக்கு எப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்படிகத்தில் வந்து ஒரு வெள்ளை வெளிச்சம் வரும்போது அது 7 நிறங்களாக செதுறது இல்லைங்களா. அதை போல் நம் உடலுக்குள் அந்த ப்ரொஜெக்ஷன் வரும்பொழுது உங்களுடைய பொருளியல் வாழ்க்கையாக ஒன்றும், நீங்கள் சந்திக்கின்ற மனிதர்களாக அந்த பொருள் மனிதர்களாக இன்னொன்றும், இன்னொன்று காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேற்று, இன்று, நாளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமாகும். இன்னொன்று ஏன் நீங்கள் சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள், எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் அப்படின்ற ஒரு விதமாகவும், இன்னொன்று இடம், இங்கிருந்து இங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3-dimensional ஸ்பேஸ் அண்ட் டைம். இது அனைத்தையும் உங்கள் ஆத்மாவிலிருந்து அந்த சிதறல்கள் தான் நீங்கள் பார்க்குறது. எளிமையாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு தியேட்டரில் உட்காந்துருக்கீங்க, திரைக்கு முன்னால் ஒரு படம் பார்க்குறீங்க, திரு ரஜினிகாந்தோட படம் பார்க்குறீங்க. ரஜினிகாந்த் இங்கேருந்து அங்கே நடக்கிற மாதிரியும் ஒரு நேரமும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் இது எங்கிருந்து உருவாகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஜம் போல தோன்றினாலும் அதனுடைய ப்ரொஜெக்ஷன் வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து அந்த கண்ணாடி ஒன்று இருக்கும் லென்ஸ், அதிலிருந்து சிதறல்கள், ஒரு ஒரு காட்சி மாறும்போதும் ஒரு ஒரு அந்த லைட் வந்து மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய அலைவரிசை வேறுபாடுகள் வர்ற மாதிரி பார்க்கலாம். அதே போலத்தான் நீங்கள் பார்க்கும் இந்த உலகம் என்பது வந்து இட்ஸ் அ வேர்ச்சுவல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யுவர் சோல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த உயரிய ஞானம், பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை விதி. உங்களுக்கென்று ஒரு பிரபஞ்சத்தை உங்கள் ஆன்மா உருவாக்குகின்றது. நீங்கள் பார்க்கும் அனைத்து சந்தர்ப்பங்களும் அனைத்து நபர்களும் உங்களுடைய பிரதிகள் தான். அதுக்காக வந்து இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, உங்கள் ஆத்மாவின் பிரதி தான் நான். உங்கள் ஆத்மா ஏதோ ஒரு விஷயத்தை என் மூலமாக பிரதிபலிக்கின்றது, இல்லைன்னா அக்ரிமெண்ட் இல்லாமல் நீங்கள் என்னை பார்க்க முடியாது. அப்போ வெறும் பிரதி தானா நான் அப்படின்னு சொன்னால், எனக்கென்று ஒரு பிரபஞ்சம் என் ஆத்மசக்தியிலிருந்து உருவாகின்றது. இப்போது பூமிக்குள் நீங்கள் நான் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் கான்செப்ட் இருக்குது, பூமிக்குள் நாம் வாழ்கின்றோம். ஆனால் உண்மையில்
பூமிக்குள் நீங்கள் இல்லை, பூமி உங்கள் ஆத்மாவிற்குள் இருக்கின்றது என்பதுதான் நிஜம். பட் வி ஷேர் அஸ் ஷேர் ரியாலிட்டி, வி ஷேர் அஸ் வி, அதாவது உங்களுடைய பூமியும் என்னுடைய பூமியும் இங்கு வாழ்கின்ற அனைத்து பேருடைய பூமியும் ஒன்றாகவே வேறொரு தளத்தில் ஒன்றைப் போலவே தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க, ஒரு வீடியோ கேம் கேசட் எடுத்து அதில் ஒரு நாலு பேர் விளையாடுற மாதிரி ஜாய்ஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதற்கொன்று ஒரு ஒரு ஃபார்மேட்டு, பூமி இப்படி இருக்கணும், பூமிக்கினுடைய புவியீர்ப்பு விசை இப்படி இருக்கணும், இதனுடைய காற்று இப்படி இருக்கணும், இதனுடைய தண்ணீர் இப்படி இருக்கணும், நீங்கள் வாழ்கின்ற இடம் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கீமேட்டிக் திங்ஸை வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில், ஒரு கலெக்டிவ் அக்ரிமெண்ட்டில் அது ஏற்பட்டுறது. ஆகையினால் நீங்கள் பார்க்கின்ற உங்களுடைய உலகம், உங்களுடைய பிரபஞ்சம், உங்கள் ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு, இட்ஸ் எ வர்ச்சுவல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கும்போது, அந்த ஆத்மசக்திக்குள் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படிங்கும்போது, நீங்கள் பார்க்கும் இந்த சேரிலிருந்து, பென்னிலிருந்து, ஃப்ளைட்டிலிருந்து அனைத்தும் திடமாக தோன்றினாலும் அது உங்கள் ஆத்மசக்தியின் ஒரு பிரதிபலிப்பு தான். இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த புரிதலின் மூலம் நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னு சொன்னால், நீங்கள் சந்திக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும், இங்கே நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, எனக்கு நல்ல நேரம் எப்போ வரும், என்னுடைய சூழ்நிலை எப்போ மாறும், அது எப்படின்னு சொன்னால், நீங்கள் அழுகிற மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அது அழுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்ணாடியை எதேதோ பண்ணுறீங்க, அதுக்கு வண்ணம் பூசுகிறீங்க, பரிகாரம்னு சொல்லி எதேதோ பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் சிரித்தால் அது பிரதிபலிக்கும் இல்லைங்களா, அதுக்கு வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த உருவாக்கம் உங்களுடைய ஆன்மாவை, இது உங்களுடைய உருவாக்கம் தான் உங்களுடையது. இந்த பூமி என்பது இரட்டைத்தன்மையுடையது, பாசிட்டிவ் நெகட்டிவ், இருள் வெளிச்சம் அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மையுடையது. உங்களுடைய இந்த உடல் மனமானது வந்து பாசிட்டிவ் அண்டர்கோ பண்ணிச்சுன்னு சொன்னால் அதனுடைய பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். நெகட்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதற்குண்டான சக்திமயத்தை உங்களுக்குள் உருவாக்குகின்றீர்கள். ஏன் விரலை நான் இங்கிருந்து இங்கே திருப்பணும்னு நான் சொன்னால் அதற்கு என்ன ஆகுது ஆன்மாலின்னு சொன்னால், மறு உருவாக்கம் செய்யப்பட்ட அலைவரிசை தொகுப்புகளாக அது வெளிப்படுகின்றதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் இங்கே எனக்கு இப்படி ஒரு தோற்றமாகியே கிடைக்குது. எப்படி கனவில் வந்து நீங்கள் ஒரு கனவு காணும்போது ஒரு கட்டடம் இருக்குது, மனிதர்கள் இருக்காங்க, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா, கிட்டத்தட்ட நம்மளுடைய மனித வாழ்க்கையும் அதை போலத்தான். உங்களுடைய ஆன்மா அப்படித்தான், அதை பல கனவுகளை ஒரே நேரத்தில் அது காண்கின்றது அப்படின்றது தான் வந்து பிரபஞ்சத்தில் நான் கற்றுக்கொண்ட அடிப்படை விஷயம். ஸோ ஆன்மா என்பது வந்து உடலுக்குள் இல்லை, ஆன்மாவிற்குள் நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனுடைய ப்ரொஜெக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பிரபஞ்சம் இட்ஸ் எண்ட், அதுதான் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பஞ்ச மற்றவருடைய பார்வைக்கு அது வெறும் பஞ்சபூதம், அதாவது அவங்களுடைய ஆத்மாவோட ப்ரொஜெக்ஷன் படி உயிர் போயிடுச்சு உங்களது, அதாவது அது வெறும் பஞ்சபூதங்களாகவே இருக்கின்றதுன்ற தோற்றமாகவே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய பிரபஞ்சம், உங்களுடைய உலகம், உங்கள் ஆத்மசக்தியினுடைய பிரதிபலிப்பு தான் என்ற அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சக்தி மயத்தினுடைய மறு உருவாக்கம் தான் நீங்கள் என்ன நம்பிக்கைகள் பெற்றிருக்கின்றீர்களோ, நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய நம்பிக்கைகள் உங்களுடைய எண்ணங்களை, உணர்வுகளை, நடத்துகளை தீர்மானிக்கின்றன. நீங்கள் ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய மூலம் உங்களுடைய நம்பிக்கை, அதனுடைய மூலம் நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகும் முறை, இந்த ரெண்டையும் மாற்றம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் சூழ்நிலை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சூழ்நிலையை நீங்கள் மாற்றுவதை காட்டிலும் சூழ்நிலைக்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கின்றீர்கள் அப்படின்ற அந்த பதிலளிக்கும் விதத்தை நீங்கள் மாற்றினீர்கள் என்றால் சூழ்நிலைக்கு வேறு வழி இல்லை, அது மாறித்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் ஒரு சூழ்நிலையை நீங்கள் மாற்ற முடியும் என்பதை சொல்லி உங்களுடைய நேரத்திற்கு நான் என்னுடைய மிக்க நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நீங்கள் ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு மேடையில் ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டிருக்காங்க, அந்த ஃபோக்கஸ் லைட்டில் ஒரு நபரை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரி உங்களுடைய உலகம் என்பது வந்து உங்கள் ஆத்மாவினுடைய ஒரு பிரதிபிம்பம், 3D பிரதிபிம்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் தெளிவின் வழி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் வந்து என்னோடய மெசஞ்சர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த தலைப்பு இந்த பொருளியல் பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட முதல் வஸ்து, முதல் பொருள் எது, இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த பொருளியல் பிரபஞ்சத்தில் எது முதல் முதலாக படைக்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.